என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக தன்னலமற்று ஒரு தூய அரசியலை முன்னெடுப்பதற்காக நாம் நாம் தமிழர் என்கிற ஒரு மாபெரும் அரசியல் படையை கட்டி எழுப்பி வருகிறோம். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆற்றலாக மாற்றுவதற்கு பெரிய இடையூறாக பொருளாதாரம் இருக்கிறது. சேமிப்பை புறந்தள்ளிவிட்டு பொருளாதாரத்தில் வலிமையடைய முடியாது என்று ஆப்ரஹாம் லிங்கன் சொல்கிறார். அதனால் துளி துளியாய் இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு என்று இந்த 1000 பேர் 1000 ரூபாய் என்கிற இந்த வேலை திட்டத்தை எனது அன்பு உறவுகளிடத்தில் முன்வைக்கிறோம். இதன் மூலம் கட்சியின் கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்கு கட்சிக்காக இதழ்கள் தீ, எங்கள் தேசம், வேல்வீச்சு போன்ற இதழ்களை நடத்துவதற்கு பல்வேறு சமூக பணிகளை மக்களுக்கு அருகில் சென்று அவர்களின் அன்பை பெறாதவர்கள் அரியணையில் அமர வாய்ப்பில்லை. எனவே மக்களுக்கு அருகில் செல்வதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதுதான். எனவே அதற்கான நிதி, அதன் தேவை, நமது கலை, இலக்கியம், பண்பாடு, மீட்சி, விளையாட்டு இவற்றையெல்லாம் மீட்டெடுப்பதற்கு ஒரு கணிசமான அளவு நிதி தேவைப்படுகிறது. தொன்றுதொற்ற நமது வேளாண்மையை மீட்டெடுக்க இயற்கை வேளாண் பண்ணைகளை ஆங்காங்கே உருவாக்கி நமது பாரம்பரிய மாடு ஆடுகள், நமது அழிந்து வருகிற நமது நாட்டு கோழி இனங்கள் இதையெல்லாம் மறு உருவாக்கம் செய்வதற்கு உங்கள் பிள்ளைகள் வேறாவல் கொண்டு நிற்கிறோம். நாம் ஒன்றிலிருந்து தொடங்கலை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறோம். விதையை தொலைத்து விட்டு நிற்கிற ஒரு இனத்தின் பிள்ளைகளாக நிற்கிறோம். நமது பாரம்பரிய நெல் வகைகள், காய்கறி பழங்களினுடைய விதைகள் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு மரபணு மாற்றப்பட்ட விதைகளை வைத்துக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்போ இதெல்லாம் ஒரு மரக்கன்றுகளை நட்டு ஒரு ஆளுக்கு 422 மரம் வேணுங்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு 422 மரம். ஆனால் இங்கே 28 மரம் தான் இருக்கு. கனடா போன்ற நாடுகள் 8953 மரம் வச்சிருக்கு. நம்மை விட அதிக மக்கள் தொகை கொண்ட சீனா கூட 102 மரம் வச்சிருக்கு. இதில் ரஷ்யா 4716 மரம் வச்சிருக்கு. இங்கே இந்த இதையெல்லாம் பார்க்கிற போது அமெரிக்கா கூட ஒரு 761 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. அந்த மரங்களை நட்டு ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழல், ஒரு தூய காற்றை மக்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்காக மரம் நடுவதற்குன்னு பணம் தேவைப்படுது. இப்போ அலுவலக நிர்வாகம், ஒரு அலுவலகத்தை ஒரு நிர்வாகம் ஒரு தொடர்பு கொள்கிறாரு அவருக்கான தகவலை கொடுப்பதற்கு, கட்சியின் தலைமையிலிருந்து தகவல்கள் அனைவருக்கும் இப்போ எடுத்து செல்வதற்கு இதுக்கெல்லாம் ஒரு நிர்வாக கட்டமைப்பு தேவைப்படுது. அதனால் அவன் நிரந்தர பணியாளர்களை வைத்து அவர்களுக்கு மாதம் ஊதியம் கொடுத்தால்தான் அது சரியான நிர்வாகத்தை கொண்டு வர முடியும். இப்போ அந்த மாதிரி இடையூறுகளை எதிர்கொண்டு தான் கடந்த 5 ஆண்டு காலத்தை நாங்கள் கடந்து வந்தோம். பெரும் மழை வெள்ளச்சேதத்தில் மக்களோடு மக்களாக நிற்கிற போதும் அங்கங்கே இருந்த எனது இன உறவுகள், எனது அன்பு தம்பி தங்கைகள், பேரன்பு கிணிதன் பெற்றோர்கள் உணர்வோடும் உறவோடும் பெரும் நிதியை உதவியாக கொடுத்து மக்களுக்கு உதவி செய்தீர்கள். தேர்தலை நாங்கள் நிற்கதியாக வெறுங்கையோடு 234 தொகுதிகளையும் எதிர்கொண்டு நின்றபோது தங்களால் முடிந்த அளவிற்கு நீங்கள் நிதி உதவி செய்து எங்களை வலிமை சேர்த்து களத்திலே களைப்படையாமல் போராட ஊக்கம் தந்தீர்கள். அதைப்போல தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை என்ற பெருங்கனவை, ஒரு புனித கனவை சுமந்து நிற்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த பொருளாதார பின்னடைவிலிருந்து எங்களை முன்தள்ளி ஒரு வலிமை மிக்க சக்தியாக மாற்றுவதற்கு நீங்கள் எல்லோரும் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதனால் ஒரு 1000 பேர் 1000 ரூபாய் என்கிற வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்குறோம். ஏன்னா ஒரு 10 லட்சம் தொகை வருது, அது ஒரு மாதத்திற்கு பெரிய தொகை. அதை வச்சு ஒரு வலிமையான கட்டமைப்பை நம்ம உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வேலை திட்டத்தை தொடங்குகிறோம். அதில் இன உணர்வோடும் மான உணர்வோடும் நறுமை உறவுகளில் இணைந்து இந்த திட்டத்தை வெல்ல வைக்க வேண்டியது நம் எல்லோருடைய கடமை. இதை முன்னெடுக்கிற தம்பிமார்கள் பெரும்பாலும் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள்,
எல்லோரும் இணைந்துதான் இந்த இதை உருவாக்குறாங்க. அவர்களோடு நின்று நீங்க இதை இந்த திட்டத்தை வென்று கொடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகிறேன். இந்த இந்த திட்டத்திற்கு பெயர் துளி. துளி துளியாய் இணைவும் பெரும் கடலாகும் கனவோடு. நிதியை தர விரும்புபவர்கள் இந்த கட்சியினுடைய இணையதளத்திலேயோ அல்லது அதில் இருக்கிற நன்கொடைங்கிற பகுதியிலே போயே செலுத்தலாம். மேலதிகமான விவரங்களுக்கு கீழே தம்பிகள் வந்து தொடர்புக்கான பெயரையும் தொடைய எண்ணையும் தருவார்கள். அவர்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நாம் தமிழர் தொடங்கிவிட்டோம், தொடர்ந்து செல்வோம், வென்று படைப்போம். வீர வரலாறு நாம் தமிழர்.